ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஃப்ரிட்ஜு ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான், சாம்சங். இது வந்து 182 liters. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஓவராலாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ரேக்காக பார்த்துலாம் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத. இப்போ டோரில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் சாஸ் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன்றதுனால சின்ன பேக் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது இதில் சாட் மசாலா வச்சுருக்கேன், பேக்கிங் பவுடர், எசன்ஸ், வெண்ணெய், ஜாமு, சீஸு, இது எல்லாமே இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் இது மேலே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால இது ஒரு செக்ஷனாக இருக்கும்போது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு செக்ஷனில் வச்சுருக்கேன். அடுத்தது கீழே நான் முட்டை வைக்கிற ரெண்டு ரேக்கில் வந்து நான் எக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அதனால் வந்து ஒரு சைடில் பால் பாக்கெட் வச்சுருக்கேன், அதுலேயே ஊறுகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்த சைடில் வந்து கொஞ்சம் நட்ஸ் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி கட் பண்ணி போட்டுக்கும் போது நமக்கு எமர்ஜென்சிக்கே யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது தேர்டு, இதில் வந்து மூணு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த மூணு பாக்ஸ்லையும் என்னென்ன வச்சுருக்கேன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது தான் வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் மேலேயும் கீழேயும் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு இது ஈரனப்பு ஆல்ரெடி இருக்காது. கரண்ட்டு இல்லாதப்போ வர்ற தண்ணியவும் இந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணி கொண்டதுனால நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நம்ம பேப்பர் போடாமலும் கூட வைக்கலாம். இது வந்து நார்மலாகவே ஒரு 1-2 weeks தாங்கும். இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் புதினா வச்சுருக்கேன், அதுலேயும் இதே போல் தான் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸில், அடுத்த பாக்ஸில் லெமன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லெமன் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ரேக்கில் தான் வச்சுருக்கேன். அடுத்து ஃபோர்த் ரேக் பார்த்துடலாம். ஃபோர்த் ரேக்கில் ஒரு 3-4 பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, நம்ம டெய்லி சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரோஸ், அது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூ எல்லாம் ஒரு பாக்ஸில் போடும்போது அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வெளியில் தெரியாது. இதில் வந்து இஞ்சி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் என்கிட்ட இருந்தது, அதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். டோரில் இருக்கிறது அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். சென்ட்ரலில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்துலாம். ஃப்ரீசரில் எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற போல தாங்க, ஒன்றும் இல்லை, வெறும் ஐஸ் க்யூப் மட்டும் இருக்குது. எப்பயாவது ஐஸ்கிரீம் வாங்கினா மட்டும் வைப்போம். மற்றபடி அதுக்கு கீழே நம்ம வந்து டெய்லி குக்கருக்கு யூஸ் பண்ணுற கேஸ்கெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததில் இதில் வந்து தயிர் பாட்டு வச்சுருக்கேன். நான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தயிர் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தயிர் பாட்டில். அடுத்தது இந்த பாக்ஸில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற பூ வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூ பாக்ஸில் போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வெளியில் எந்த நம்ம ஃபுட் ஐட்டத்துலேயும் அந்த ஸ்மெல்லு வராது. இன்றைக்கி வந்து என்கிட்ட இட்லி மாவு இல்லை, ஆயிடுச்சு, நான் இன்றைக்கி தான் அரைக்கணும். அதனால் இங்கே வந்து எம்டியாக இருக்குது. மாவு இருந்துச்சுன்னா இதை ரெண்டையும் ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம மாவு இந்த சைடு வச்சுக்கோ. ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம டெய்லி குக் பண்ணுற ஐட்டம் இருந்ததுன்னா அது இந்த இடத்துல தான் நான் வச்சுக்குவேன். அதுக்கு அடுத்தது நான் இந்த சின்ன ஸ்பேஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே எதுவும் வைக்காதனால நான் சின்னதாக விட்டுட்டேன். அதுக்கு கீழே பெரிய ரேக்காக விட்டுருக்கேன். இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன்னா இது வந்து நமக்கு ஒரு 2 weeks கிட்ட தாங்கும். அதனால நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு உள்ளே நம்ம மோர் மிளகாய் போடுவோம் இல்லையா, அந்த மோர் மிளகாய் வத்தல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். டெய்லி யூசேஜ்க்கு வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலான்னு. இங்கே உள்ளே வந்து ஒரு கவர் இருக்குது, இதில் வந்து புளி வச்சுருக்கேன். நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் ஊர்லேருந்து நம்ம இடித்து எடுத்துகிட்டு வர்ற புளி இந்த மாதிரி வச்சுருவேன். டெய்லி யூசேஜுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்குவேன். அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஓமம், எள்ளு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வச்சோன்னா வண்டு பிடிச்சிடும், அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இது இந்த கண்டெய்னரில் என்ன வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன டப்பா, பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மிளகு, திப்பிலி, சுக்கு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரேயில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, நம்ம பிரித்த பாக்கெட்டில் இருக்கு இல்லையா, ரைஸ் ஃப்ளாரு, கேழ்வரகு, மைதா, கடலை மாவு, கொள்ளு, இது எல்லாமே இந்த மாதிரி பிரித்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன்.
இந்த மாதிரி நம்ம ட்ரேயில் போட்டு வைக்கும்போது நமக்கு கொட்டாது, நமக்கு என்ன ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோட இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கு கீழே நம்ம எப்போ டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறி இருக்குல்ல, அந்த காய்கறி ட்ரே தான் வச்சுருக்கேன். காய்கறி எல்லாத்தையும் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு பெரிய முருங்கைக்காய் வந்து முருங்கைக்காய் பீர்க்கங்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு. அதேமாரி நெல்லிக்காய் ஒரு கவரில், அதேமாரி பீன்ஸ், கேரட், கோஸ் இந்த காய்கறி தான் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கவரில் போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு 1-2 வாரம் வரும். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா 2 வாரம் வரையும் இந்த காய்கறிகள்லாம் தாங்கும். அதனால் நான் இந்த மாதிரி நல்லா போட்டு வச்சுருவேன். வேறு எதுலேயும் நான் போடுறதில்ல, இந்த மாதிரி போட்டாலே எனக்கு நல்லா வருது. அதனால் நான் இப்படியே விட்டுருவேன். அவ்வளோதாங்க கீழே உள்ள ரேக், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணதுக்கும் கீழே இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேயில் நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு தனியாக வச்சுருக்கேன்றதுனால இந்த வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டி வச்சுருவேன். வேணுங்கிறப்ப எடுத்துக்கிறதுக்கு இதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒரு ரொம்ப இடம் அடைக்காது, தனியாக வெங்காயத்துக்குன்னு தனியாக இடம் தேவையில்லை. அவ்வளோதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜோட டூர். ஃப்ரிட்ஜுக்கு மேலே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே நான் ஒரு ப்ரௌன் கலர் கவர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சும்மா ஷோகேஷ்க்காக ரெண்டு பொம்மை, ஒரு பொம்மை, ஒரு லேம்ப் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கவரில் சைடில் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கவரில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கவரில் ரொம்ப இல்லைங்க, எல்லாமே இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, நம்ம மளிகை ஜாமான் பில்லு, இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எழுதி வச்சது, கேஸ் பில்லு, இந்த மாதிரி பில் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம காயின் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் பென்சில், பென், இந்த மாதிரி என்னதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததில் வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பணம், சில்லற 10, 20, 100, 50 இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எப்போயாவது காய் வாங்க போகணுன்னா எமர்ஜென்சிக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்போ போயிட்டு பணம் தேடி எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் 3 பை இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதே போல் தான் அந்தாண்டி 3 பை இருக்குது, அதை நான் எதுவுமே வைக்கல, இந்த 3 இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், எம்டியாக தான் அதை வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம காய்கறி கீரைகள் வைக்கும்போது நமக்கு ரொம்ப வாரத்துக்கு வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.